நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையினை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, பட்ட படிப்பு, தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநின்றலின்றி கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம் என்று தமிழக அரசு கூறியது. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூலை 10ஆம் தேதி வரை பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விண்ணப்பங்களில் திருத்தம் செய்யவும் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில்தான் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் உதவி திட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் மாணவிகள் கல்லூரி மேல் படிப்பை பயில்கின்றனரா என்பதையும் ஒவ்வொரு 6 மாதமும் உயர்கல்வித்துறை சார்பில் உறுதி செய்ய வேண்டும். மாணவிகளின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்திற்காக நடப்பாண்டுக்கு மட்டுமே 698 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின்படி ஓராண்டுக்கு 6 லட்சம் மாணவிகள் பயனடைவார்கள் என கணக்கிட்டு தமிழக அரசாணையும் வெளியிட்டுள்ளது.